இந்துத்துவா என்கிற அந்த பாசிச குணம் கொண்டிருக்கிற ஆர்எஸ்எஸ் உடைய ஆபத்தை விளக்கி மிக சிறப்பான ஒரு உரையினை, அதே நேரத்தில் இதை நாம் வீழ்த்த முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையை தெரிவிக்கக்கூடிய முறையில் அவர் தெரிவித்திருக்கிற உரை மிகுந்த பயனுள்ளது. இன்றைக்கு தோழர் ராமை போன்றிருக்கிற பத்திரிகை உலகத்தினுடைய அடையாளமாத்தகிற தோழர் ராமை போன்றிருக்கிற பத்திரிகையாளர்கள், ஊடகவாளர்கள், பல்வேறு துறையிலே பணியாற்றி இருக்கிற எல்லாரும் ஒன்று சேர்கிற போது நிச்சயமாக மோடி அரசாங்கம் வீழ்த்த முடியும் என்கிற நம்பிக்கையோடு இந்தியா கூட்டணி என்பது உருவாகியிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக எவ்வளவு பெரிய ஆபத்தான நிலைமை இருக்கிறது என்று சொன்னால் ஒரு சில செய்திகளை மட்டும் நான் சொல்லி விடை முடிக்கலாம் என்று கருதுகிறேன். சில நாட்களுக்கு முன்னால் நம்முடைய அருமை தோழர் சங்கரையா அவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் சார்பிலே டாக்டர் பட்டம் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். அப்போது கூட நான் நினைத்தேன், எங்களுக்கெல்லாம் தெரியாது, அது எப்படி அந்த அறிவிப்பு வந்தது என்பது அப்போது தெரியாது. ஆனால் ஒரு சில நாட்களுக்கு பிறகு தோழர் ராம் அவர்களை சந்தித்து பேசுகிற போதுதான் அந்த அறிவிப்பினை முதலமைச்சர் எப்படி வெளியிட்டார் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவர் தான் சொன்னார், இந்தியாவினுடைய மிகச்சிறந்த பத்திரிகையாளராக இருக்கிற டாக்டர் சாய்நாத் அவர்கள் ஃபுட் சோல்ஜர்ஸ் ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதாவது இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய கள போராளிகள் என்கிற அடிப்படையிலே சில தலைவர்களுடைய வாழ்க்கை போராட்டத்தை எழுதியிருக்கிறார். அதிலே தோழர் சங்கரையாவினுடைய விடுதலை போராட்டத்தை பற்றியும் எழுதியிருக்கிற அவர் அந்த வாழ்க்கையிலே வருகிறது. அவர் அமெரிக்கன் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிற போது அன்றைய தினம் சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் வந்து கைது பண்றாங்க. சில நாட்களுக்கு பிறகு அவர் தேர்வு எழுத வேண்டும். அப்போ அவருக்குள்ள ஒரு கேள்வி வருது, நம்ம தேர்வு எழுதுறதா அல்லது சுதந்திர போராட்டத்தில் கலந்துகிட்டு ஜெயிலுக்கு போறதாங்கிற ஒரு கேள்வி வருகிறது. அந்த சின்ன வயசுலேயே சங்கரையா என்ன முடிவு பண்ணார்னா, தேர்வு எழுதினாலும் சரி எழுதாட்டினாலும் சரி தேர்வை விட இந்த நாடு முக்கியம் என்பதை முடிவு செய்து அவர் போராட்டத்தில் கலந்துகிட்டு ஜெயிலுக்கு போயிட்டார். ஆனால் அப்படி ஜெயிலுக்கு போனதுனால அவரால் தேர்வு எழுத முடியவில்லை, பட்டம் பெற முடியவில்லை. இதை புரிந்து கொண்ட சாய்நாத் அவர்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த அமெரிக்கன் கல்லூரியில் படிச்சிருந்தா அவர் பட்டம் வாங்கியிருப்பாரு, ஆனா அதை விட நாடு சுதந்திரம் முக்கியங்கிறதுனால அந்த பட்டத்தை வாங்க முடியல, அதனால உங்களுடைய ஆட்சியில் அவருக்கு டாக்டர் பட்டத்தை நீங்கள் வழங்க வேண்டும் என்று சாய்நாத் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தை தோழர் ராம் அவர்கிட்ட கொடுத்து இதை நீங்க முதலமைச்சர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர் தான் கொண்டு போய் ராம் அவர்கள் நம்முடைய முதலமைச்சரை பார்த்து இந்த மாதிரி சாய்நாத் ஒரு கடிதம் கொடுத்துருக்கிறாரு, நீங்க இதை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார். அவர் காலையில போய் கொடுத்து வந்திருக்காரு, சாயங்காலம் முதலமைச்சர் டாக்டர் பட்டத்தை கொடுப்போம்னு அறிவிச்சிட்டார். ஆனால் இப்போது வந்திருக்கிற செய்தி என்னவென்று சொன்னால், முதலமைச்சருடைய அறிவுக்கு பிறகு மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தினுடைய சிண்டிகேட்டிலே தோழர் NS அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பது என்று தீர்மானித்து, அந்த பல்கலைக்கழகத்தினுடைய செனட் கூட்டத்திலேயும் டாக்டர் பட்டம் என்று தீர்மானித்து, வருகிற நவம்பர் மாதம் 2ஆம் தேதி பட்டமளிப்பு விழாவிலே அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்படும் என்று அறிவிப்பு வந்து, தோழர் சங்கரையா வந்து பட்டம் வாங்க வேண்டும் என்று தோழர் வெங்கடேசன் ஒன்று சொன்னபோது, சங்கரையா வர முடியாது என்று சொன்னபோது, பரவாயில்லை நாங்களே அவருடைய வீட்டுக்கு சென்று இந்த பட்டத்தை நவம்பர் 3ஆம் தேதி கொடுத்து விடுகிறோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார். பல்கலைக்கழகத்திலிருந்து அறிவித்திருக்கிறார்கள். இப்போது முறைப்படி அதற்கு நம்முடைய ஆளுநர் ரவி அவர்கள் ஒப்புதல் வழங்க வேண்டும். ஒரு ஆனரரி பட்டம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் என்கிற முறையில் அவருடைய ஒப்புதல் தேவை என்கிற போது, ஒப்புதல் அல்ல அந்த சான்றிதழிலே அந்த டிகிரியிலே அவர் கையெழுத்து போட வேண்டும். 2 நாட்களுக்கு முன்னால் பல்கலைக்கழக பதிவாளரும் துணைவேந்தரும் ஆளுநரை வந்து சந்திக்கிற போது சங்கரையாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கிற பத்திரத்திலே நான் கையெழுத்து போட முடியாது என்று ஆளுநர் மறுத்துவிட்டார். 2 நாட்கள் போராடி பார்த்திருக்கிறார்கள். பிறகு நம்முடைய மாநில அரசாங்கத்துடைய உயர்கல்வித்துறை செயலாளரை சந்தித்து இந்த மாதிரி சொல்றாருன்னு சொல்லியிருக்கிறார். அவர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். இன்றைய தினம் முதலமைச்சருடைய நேரடி உதவியாளரை சந்தித்து பேசுகிற போது அவர் மறுத்துவிட்டார், நாங்கள் அரசாங்கத்தின் சார்பிலே அதை கண்டித்து இன்றைக்கு நாங்கள் அறிக்கை வெளியிட இருக்கிறோம், உங்களுடைய கட்சியின் சார்பிலேயும் நீங்கள் வெளியிடுங்கள் என்று சொன்னால் அமைச்சர் பொன்முடி அவர்கள் அந்த அறிக்கையை உடனடியாக வெளியிடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், தோழர் சங்கரையாவுக்கு ஒரு கவர்னர் பட்டத்தை கொடுக்க வேண்டும் என்று ஒரு மாநில அரசு முடிவு செய்கிறது, டாக்டர் பட்டம் கொடுக்க வேண்டும் என்று முனைவர் பட்டம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு மாநில அரசு முடிவு செய்கிறது,
அந்த பல்கலைக்கழகத்தினுடைய சிண்டிகேட் செனட் ரெண்டுமே தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது. பல்கலைக்கழக சிண்டிகேட் செனட் தீர்மானம் நிறைவேற்றி விட்டாலே அதை மறுக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு இருக்க முடியாது. அதற்கு மேலே ஒரு மாநில அரசனுடைய சிபாரிசும் இருக்கிற போது அதை மறுக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு இருக்க முடியாது. ஆனால் ஆளுநர் இதை மறுக்கிறார். ஒரு அண்ணாமலைக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பதாக ஒரு பல்கலைக்கழகம் இருந்தால் ஆளுநர் மறுப்பாரா? எச் ராஜாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பதாக பல்கலை யாரும் வரமாட்டாங்கன்னு வச்சுங்க. இவங்கெல்லாம் போய் இவருக்கெல்லாம் டாக்டர் பட்டம் கொடுக்க யார் வருவார்? அப்படி யாராவது வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுவோம், ஆளுநர் மறுப்பாரா? ஆக எந்த அளவுக்கு வன்மமாக இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு விடுதலை போராட்ட வீரராக இருக்கிற சங்கரையா அவர்களுக்கு முனைவர் பட்டத்தை கொடுப்பதை கூட இன்றைக்கு இருக்கிற ஆளுநர் ரவி ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், நீங்களும் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, சங்கரையா அவர்களுக்கு பல்வேறு விதமான விருதுகள் பல காலத்துல கொடுப்பதாக முன்வந்திருக்கிறார்கள், அவர் எதையுமே ஏற்றுக்கொண்டதில்லை. கடைசியா நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு தகைசால் சார்ந்த தமிழர் விருது என்கிற விருதை அறிவிப்பதாக சொன்னா அறிவித்தார். அப்ப கூட சங்கரையா எங்கிட்ட போன் பண்ணி, என்ன முதலமைச்சர் இப்படி அறிவிச்சிருக்கிறாரு, நான் இதை வாங்கிக்கலாமா வேண்டாமா, எனக்கு நான் என்ன செய்யறது புரியலன்னு தான் கேட்டார். உடனே அந்த அறிவிப்பை ஏற்றுக்கொண்டு நான் வாங்கிக்கொள்ளணும் அவர் சொல்லலை. பிறகு நாங்கள் தான் வந்து அகில இந்திய மையத்தோடு கேட்டுக்கொண்டு ஒன்றும் தவறில்லை வாங்கிக்கொள்ள சொல்லுங்கள் என்று சொன்ன பிறகுதான் அவர் ஏற்றுக்கொண்டார். அப்போது கூட அந்த பட்டத்தை ஏற்றுக்கொண்டாரே தவிர, அவர்கள் கொடுத்திருக்கிற 10 லட்சம் ரூபாய் நிதியினை கொரோனா சிறப்பு நிதிக்காக முதலமைச்சர் நிதிக்கே நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் தான் கொடுத்தார். சங்கரையாவுக்கு நீங்கள் டாக்டர் பட்டம் கொடுப்பதன் மூலம் சங்கரையாவுக்கு ஒன்றும் புதிய பெருமையை தேடி தந்து விடாது என்பது எங்களுக்கு நல்லாக தெரியும். நீங்கள் டாக்டர் பட்டம் அவருக்கு கொடுப்பதன் மூலம் அந்த டாக்டர் பட்டத்துக்கு தான் பெருமை, அந்த பல்கலைக்கழகத்துக்கு தான் பெருமையாக இருக்குமே தவிர, அதை கூட ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற ஒரு அடம் பிடிக்கிற ஒரு RSS உடைய பிரதிநிதியாக ஆளுநர் இருக்கிறார் என்று சொன்னால், இந்த ஆட்சி எவ்வளவு அடாவடித்தனமான ஆட்சி என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். டாக்டர் நம்முடைய சங்கரையா அவர்களுக்கு இந்த டாக்டர் பட்டத்தை நீங்கள் மறுப்பது என்பது விடுதலை போராட்டத்தையே கொச்சைப்படுத்துகிற காரியம் இல்லையா? இது விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களுக்கெல்லாம் கொச்சைப்படுத்துகிற, ஏன்னா அவர்களுக்கு விடுதலை போராட்டத்தை பற்றி தெரியாத, இந்த விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்தவர்கள், விடுதலை போராட்டத்திலே அந்த வெள்ளை அரசாங்கத்துக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவர்கள், உங்களுக்கு நாங்கள் எந்தெந்தைக்கும் சேவகர்களாக இருக்கிறோம் என்று கடிதம் எழுதி கொடுத்திருக்கிற அந்த பிறப்பிலே வந்தவர்கள் தானே RSS அமைப்பை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு விடுதலை போராட்டத்திலே ஈடுபட்டுடைய பெருமை எங்கிருந்து தெரிய போகிறது? எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் இன்றைக்கு மத்தியிலே இருக்கிற நம்முடைய ஆளுநர் இன்னைக்கு ஆளுநர் மூலம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு எவ்வளவு ஆபத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சமீபத்திலே ஒரு அயல்நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு மக்களை அனுப்புகிற ஒரு உயர் அலுவலகத்திலே பணியாற்றுகிற ஒரு முக்கியமான பிரமுகரிடம் பேசி கொண்டிருந்த போது அவர் ஒரு கவலையை தெரிவித்தார். அநேகமாக ஒரு நாளைக்கும் இங்கே இருந்து தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திராவிலிருந்து கர்நாடகத்திலிருந்து கேரளாவிலிருந்து கணிசமானவர்கள் வெளிநாட்டிலே குடியேறுகிற ஒரு ஆபத்தை என்னாலே பார்க்க முடிகிறது என்று சொன்னார். அவர் இன்னொன்றையும் சொன்னார். என்னவென்று சொன்னால், படித்த இளைஞர்கள் வேலைக்கு போகிறாள் அது வேறு விஷயம், ஆனால் இப்போது போகிறவர்கள்லாம் யார் என்று சொன்னால், 60 வயது 70 வயது 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கூட இன்னைக்கு வெளிநாடுகளிலே நோக்கி குடியேறுகிற, சிட்டிசன்ஷிப்பே மாற்றுகிற, அங்கேயே பர்மனண்டாக தங்குகிற அப்படிப்பட்ட நிலைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னது மட்டுமல்ல, அதிலே கணிசமான பகுதியினர் சிறுபான்மை பகுதியினராக இருக்கிறார்கள் என்கிற கவலையும் தெரிவித்தார். ஏனென்றால் இந்தியாவிலே சிறுபான்மை மனிதர்களாக இருக்கிற நமக்கு வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்குமா என்கிற ஒரு அச்சம் இன்றைக்கு அவர்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறது. வீதியிலே வருகிற சிறுபான்மை மதத்தை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கூட, கல்லூரிக்கு வருகிற ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் கூட, அல்லது பள்ளிக்கூடத்துக்கு செல்லுகிற ஒரு பச்சிளம் குழந்தையும் கூட, தன் மீது எப்போதாவது தாக்குதல் வந்துவிடுமோ என்கிற அந்த அச்சத்தோடு தான் வாழ்கிற அப்படிப்பட்ட நிலைமை இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது. இந்திய அரசியல் சட்டம் எல்லாருக்கும் வழங்கி இருக்கிற அந்த அடிப்படை குடியுரிமையை கூட இன்றைக்கு அவர்கள் குடிமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பாதுகாப்பு கூட அந்த மக்களுக்கு இல்லா கிடைக்காமல் போய்விடுகிறதோ என்கிற அந்த அளவுக்கு வெறுப்பு அரசியல் இன்றைக்கு மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. அது ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலேயும் இன்றைக்கு தீமூட்டுகிற அந்த ஆபத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். பள்ளிக்கூடத்திலே படிக்கிற பிள்ளை ஒரு இஸ்லாமிய பிள்ளையை பையனை இன்னும் 2 மாணவர்களை வைத்து நீ அடி என்று ஆசிரியர் தூண்டி விடுகிற காட்சி ஊடகங்களில் வருகிறது.
அந்த அந்த கர்நாடகத்திலே இருக்கக்கூடிய ஹிஜாப் பணியக்கூடிய அந்த மாணவிகள், நாங்கள் ஹிஜாப் பணிந்து கொண்டு தேர்தலுக்கு தேர்வு எழுத போக வேண்டும் என்று சொல்லுகிற போது, நீங்கள் ஹிஜாப் அணியக்கூடாது என்று அன்றைக்கு இருந்த பிஜேபி அரசாங்கம் உத்தரவு போடுகிறது. இன்றைய தினம் வந்திருக்கிற ஆபத்து என்னவென்று சொன்னால், ஏற்கனவே சிறுபான்மை மக்களுக்கு மாணவர்களுக்கு படிப்பதற்கு சில உதவித்தொகை எல்லாம் இருந்தது. அந்த உதவித்தொகைகளை எல்லாம் படிப்படியாக நிறுத்திவிட்டார்கள். அந்த வெளிநாட்டிலே படிக்கிற சிறுபான்மை மக்களுக்கு உதவித்தொகை நிறுத்திவிட்டார்கள். கல்லூரியிலே படிக்கிற மாணவர்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு உதவித்தொகை நிறுத்திவிட்டார்கள். பள்ளிக்கூடத்திலே இருக்கிற பெண்களுக்கு இருக்கிற, மாணவிகளுக்கு இருக்கிற அந்த உதவித்தொகை எல்லாம் நிறுத்திவிட்டார்கள். ஆகவே சிறுபான்மையை சார்ந்தவர்கள் யாரும் படித்துவிடக் கூடாது, பள்ளிக்கூடம் போய்விடக் கூடாது என்பதிலே குறியாக இருக்கிறார்கள். அருமை தோழர் ராம் அவர்கள் சொன்னார்களே, இந்துத்துவா என்கிற அந்த பாசிச குணம் கொண்டிருக்கிற ஆபத்து எவ்வளவு ஆபத்து என்பதை அவர் இங்கே விளக்கினாரே. அது நமக்கு வெளி உலகத்துக்கு தெரிகிறதோ இல்லையோ, ஆனால் மறைமுகமாக ஒரு நிழல் யுத்தத்தை, ஒரு நிழல் யுத்தம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட சூழல் இன்றைக்கு இந்தியாவிலே, தமிழகத்திலே வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் குறைத்து மதிப்பிட்டுவிடக் கூடாது. பாரதிய ஜனதா கட்சி பெரிய கட்சியா இருக்கிறதா இல்லையா என்பது அல்ல பிரச்சனை, ஆனால் எந்த நேரத்திலும் இப்படிப்பட்ட மத வேகத்தை உருவாக்கிவிட முடியும் என்கிற மிக தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிற காலமாக இந்த காலம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நம்மை பொறுத்த வரையிலே பாஜக என்கிற அந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவது என்பது மட்டுமே நம்முடைய நோக்கம் அல்ல. பாஜக என்கிற கட்சியை தேர்தலிலே தோற்கடிக்க வேண்டும் என்பது மட்டுமே நம்முடைய நோக்கம் அல்ல. பாஜக RSS அந்த இந்துத்துவ தத்துவார்த்தம் இருக்கிறதே, அந்த கருத்தியலை மக்கள் மத்தியிலே வீழ்த்துவதுதான் நம்முடைய அதிகபட்சமான நோக்கம் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஈரோடிலே நடந்திருக்கிற ஒரு சம்பவத்தை எத்தனை பேர் கவனித்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. அங்கே நடந்த சம்பவத்தை எத்தனை பேர் பத்திரிகையிலே படித்தீர்கள் என்று எனக்கு தெரியாது, ஊடகங்களை பார்த்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவர் தன்னுடைய வீட்டிலே அவர் உபன்யாசம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் தனி குடும்பத்தை சார்ந்தவர், அங்கே வேறு யாருமே கிடையாது. ஒரு 20-30 மேற்பட்ட இந்து முன்னணியில் சேர்ந்து அவர் வீடுகளுக்கு சென்று அந்த குடும்பத்தை கடுமையாக தாக்குகிறார்கள். எப்படி நீ இங்கே வந்து வழிபடுவாய் என்று கடுமையாக தாக்குகிறார்கள். அவர் எவ்வளவோ இறைந்து பார்க்கிறார், அந்த பெண்கள் கதறி பார்க்கிறார்கள், அழுது பார்க்கிறார்கள், புரண்டு பார்க்கிறார்கள், அவருக்கு விடவில்லை. அங்கே இருக்கிற இயேசு சிலையெல்லாம் அடித்து உடைக்கிறார்கள், அந்த இதையெல்லாம் அடித்து நாசப்படுத்துகிறார்கள். இதனை கண்டித்து ஈரோட்ல இருக்கிற, சென்னிமலையில இருக்கிற கட்சிகள் எல்லாம் கண்டித்து அறிக்கை விடுகிறார்கள், ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். இந்த நேரத்திலே சென்னையிலே இருந்து போயிருக்கிற கிறிஸ்தவ முன்னணியை சார்ந்திருக்கிற சரவணன் என்கிற ஒருவர் அங்கே ஒரு கூட்டத்தை போட்டு பேசுகிறார். அதிலே ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார், சென்னிமலையை நாங்கள் கார்லி மலையாக மாற்றி விடுவோம் என்று பேசுகிறார். உடனே அப்படி அவர் பேசியதுல எந்த நியாயமும் கிடையாது. சென்னிமலைக்கும் அங்க இருக்கிற மக்களுக்கும் மற்றவர்களுக்கு சம்பந்தம் கிடையாது. அங்கே நடத்திய வன்முறையை நடத்தியவர்கள் இந்து முன்னணியை சார்ந்தவர்கள். சென்னிமலைக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? எனவே அவர் இப்படி பேசிய உடனே இந்து முன்னணியை சார்ந்தவர்கள், பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் ஈரோடு மாவட்டம் முழுவதும் வலைதளத்திலே மிக மோசமான பிரச்சாரத்தை மேற்கொண்டு சென்னிமலையை கிறிஸ்துவ மலையாக மாற்றப் போகிறார்கள், அந்த மலையை, இந்த சென்னிமலையை கைப்பற்றப் போகிறார்கள் என்கிற பிரச்சாரத்தை மேற்கொண்டு 10,000 மேற்பட்ட ஆண்கள் பெண்களை திரட்டி ஏதோ ஒரு வேகத்தை உண்டாக்கி அங்கே ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்கள். பிறகு ஆர்ப்பாட்டம் முடிந்து கலைந்து போகிற நிலைமை என்பது ஏற்படுகிறது. ஆனால் அதற்கு பிறகுதான் பலரும் இன்றைக்கு சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள், இந்த RSS அமைப்பு நம்மளை எப்படி முட்டாளாக மாற்றிவிட்டார்கள். இன்னைக்கு அந்த சரவணன் என்கிறவர் பகிரங்க மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ பதிவு செய்திருக்கிறார். நான் அந்த அடிப்படையில் சொல்லவில்லை, நான் அந்த மலையை மாற்றப் போகிறேன், கைப்பற்றப் போகிறேன் என்று சொல்லவில்லை. நான் சொன்னதனுடைய அர்த்தம், கிறிஸ்துவனுடைய பண்பாடு எங்களை தாக்குதல்களை கூட நாங்கள் மன்னிப்போம் மறப்போம் என்கிற அடிப்படையிலே தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஒரு பகிரங்கமாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறார். ஆனாலும் கூட அவர் அந்த வார்த்தையை நியாயப்படுத்துவது சரியில்லை. இன்றைக்கு அவர் காவல்துறை கைது பண்ணியிருக்கிறார்கள், அவர் சிறையில் இருக்கிறார். ஆனால் இதை பயன்படுத்தி ஒரு தவறான பிரச்சாரத்தை நடத்தி சாதாரண மக்களை ஒரு இந்து வெறிமூட்டக்கூடிய காரியத்தை பயன்படுத்தி அங்கே நடத்துகிறார்கள். எங்கே பார்த்தாலும் RSS கொடியை கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்துவிட்டு போனவர்களுக்கு தான் அதிர்ச்சியாக இருந்தது. நம்ம என்னமோ சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க, இங்கே எதுக்கு RSS கொடி, இங்கே எதுக்கு காவி கொடி என்று கேட்கிறார்கள். இன்றைக்கு அந்த அமைப்பை சேர்ந்தவர்களே பகிரங்கமாக பதிவு போட்டிருக்கிறார்கள், எங்களையெல்லாம் முட்டாளாக இப்படி ஆத்திரப்படுத்தக்கூடிய தவறான பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர்களை நாங்கள் விடமாட்டோம் என்று அவர்களே இன்றைக்கு பதிவுகளை போடுகிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு சிறு வாய்ப்பு கிடைத்தால் கூட, எங்கேயோ நடக்கிற ஒரு தனிப்படி சம்பவமாக இருந்தாலும் கூட,
அதை பயன்படுத்தி சிறுபான்மை மக்களுக்கும் பெரும்பான்மை மக்களுக்குமான ஒரு மோதலை உருவாக்குகிற ஒரு மிகப்பெரிய ஆபத்து தமிழகத்தையே சூழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதிலேயும் குறிப்பாக அந்த மேற்கு மாவட்டத்திலே இப்போது அண்ணாமலை தன்னுடைய நடைபயணத்தை தொடங்கி கொண்டிருக்கிற போது அவர் எங்கேயெல்லாம் நடைபயணம் போகிறாரோ அங்கேயெல்லாம் இப்படி ஒரு மத பதட்டத்தை உருவாக்க வேண்டும் என்கிற முறையிலே திட்டமிட்டு இந்த காரியங்களை இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஆபத்து நிறைந்திருக்கிற இந்த சூழ்நிலையிலே தான் நாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே இந்தியாவிலே அவர்கள் கொண்டு வருகிற இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்படும் என்று சொன்னார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிறார்கள். அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது நாங்கள் குடியுரிமை சட்ட திருத்தத்தை அமல்படுத்தப் போகிறோம் என்கிறார்கள். 5 மாநிலங்களிலே தேர்தலிலே வெற்றி பெற்ற பிறகு குடியுரிமை சட்டத்தை நாங்கள் அமல்படுத்தப் போகிறோம் என்கிறார்கள். எனவே இன்றைக்கு ஒவ்வொரு வினாடி கூட இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திலே ஒரு வழக்கு வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள், இனிமே அந்த கோயில் சமாச்சாரமா நாங்கள் வழக்கு வந்தால் நாங்கள் எடுத்துக்கவே மாட்டோம்னு உச்சநீதிமன்ற நீதிபதி இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஏதாவது கோயில் பிரச்சனையை வைத்து அங்கே வழக்கு போட்டுக்கொண்டே இருக்கிறார். இங்கே சென்னையிலே கூட ஒரு வழக்கு 2 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய முஎஸ் அவருடைய மாநாட்டிலே உதயநிதி பேசிய அந்த சனாதன ஒழிப்பு என்பதை பயன்படுத்தி இன்றைக்கு உயர்நீதிமன்றத்திலே 3 வழக்கு போட்டிருக்கிறார்கள், உச்சநீதிமன்றத்திலே வழக்கு போட்டிருக்கிறார்கள். அந்த மாநாட்டை நடத்திய முஎஸ் அவருடைய பொதுச் செயலாளருக்கு நோட்டீஸ் வந்திருக்கிறது. இந்த மாநாட்டுக்கு யார் யார் நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்று அந்த வழக்கிலே கேட்டிருக்கிறார்கள். இந்த நன்கொடை கொடுத்தவருடைய வரவு செலவுகளை எல்லாம் கணக்குகளை நீங்கள் சோதிக்க வேண்டும் என்று அந்த வழக்கிலே கேட்டிருக்கிறார்கள். முஎஸ்ஆ எந்த அடிப்படையில் செயல்படுகிறது, இதற்கும் இலங்கை தமிழர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதையெல்லாம் நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திலே போட்டிருக்கிற மனுவிலே போட்டிருக்கிறார்கள். ஆகவே பார்த்தால் ஒரு சாதாரண வாய்ப்பு கிடைத்தால் கூட அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாற்றுகிறார். அந்த மாநாட்டிலே சனாதன ஒழிப்பு என்று பேசுகிற அந்த பிரச்சனையிலே யாருமே இந்து மதத்துக்கு விரோதமாக பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அங்கே பேசியவர்கள் யார்? இந்தியாவிலேயே ஒரு கட்சி ஒரு மத வெறுப்போடு இருக்கிறது என்று சொன்னால் அந்த மத வெறுப்பு அரசியலை வைத்திருக்கிற ஒரே ஒரு கட்சி பாஜக என்கிற அந்த கட்சி ஒன்றுதானே தவிர வேறு யாருக்கு மத வெறுப்பு அரசியல் இருக்கிறது? தமிழகத்திலே இருக்கிற எல்லா கட்சிகளும் எம்மதமும் சம்மதம் என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். ஆகவே இந்த இந்து மதத்துக்குள்ளேயே இருக்கிற சாதிய கட்டமைப்பை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் உயர் சாதி தாழ்ந்த சாதி என்கிற அந்த பாகுபாட்டை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுவதை ஆணுக்கு பெண் அடிமை என்று சொல்லுகிற அந்த மனுஸ்மிருதி கோட்பாட்டை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுவதையே நாடு முழுவதும் இன்றைக்கு பிரச்சனையாக மாற்றுகிறார்கள். இது இந்து மதத்தையே ஒழிக்க பார்க்கிறார்கள், இந்து மக்களை இனப்படுகொலை செய்ய பார்க்கிறார்கள் என்கிற முறையிலே அமித்ஷா உள்பட மோடி உள்பட பிரச்சாரம் செய்கிறார் என்று சொன்னார். எவ்வளவு ஆபத்து நிறைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். மோடி இன்னொன்றையும் சொல்லியிருக்கிறார், அதுதான் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்திலே வழக்காக வருகிறது. மோடி முதல் நாள் சொன்னால் அது அடுத்த 3வது நாள் உச்ச நீதிமன்றத்திலே வழக்காக வருகிறது. தமிழ்நாட்டிலே இருக்கிற இந்து கோயில்களை எல்லாம் அரசாங்கம் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது என்று ஒரு நாட்டினுடைய பாரத பிரதமர் பேசுகிறார். இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு போட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு கேரளா கர்நாடகா போன்றிருக்கிற மாநிலங்களிலே இந்து ஆலயங்களை எல்லாம் அரசு ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது, அதை விடுவிக்க வேண்டும் என்று அங்கே வழக்கு போட்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அநியாயம்! இந்தியாவிலேயே கோயில்கள் மிகுந்த பாதுகாப்போடு இருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே இந்து அறநிலைத்துறை என்கிற அந்த கட்டமைப்பு இருக்கிற காரணத்தினால்தான் அந்த கோயில்களும் கோயில் சொத்துகளும் பாதுகாப்பாக இருக்கிறது. இல்லையென்றால் அந்த கோயில் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்துக்களிடம் ஒப்படைத்து விடுங்கள். யார்கிட்ட ஒப்படைக்கிறது? இந்துக்கள்கிட்ட? அண்ணாமலை கிட்ட ஒப்படைப்பதா, ராஜா கிட்ட ஒப்படைப்பதா, யாருகிட்ட ஒப்படைப்பது? அவர்களுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கிறது? அவர்கள் யார் தேர்ந்தெடுத்தார்கள்? ஆனால் எங்களிடம் ஒப்படையுங்கள் என்று சொன்னால் இந்த கோயில்களையே அவர்கள் முழுக்க முழுக்க கொள்ளையடிக்கிற கூட்டமாக வர வேண்டும் என்பதற்காக அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு தமிழ்நாட்டிலே அவர்களாலே முடியாது, ஆட்சிக்கு வருவதற்கு அவர்களாலே முடியாது, உள்ளாட்சி மன்றங்களை கூட அவர்களால் கைப்பற்ற முடியாது. சரி, குறைஞ்சபட்சம் கோயிலையாவது கைப்பற்றி கொள்ளையடிக்கலாமா என்கிற முறையிலே எழுப்பப்படுகிற கோஷமாகத்தான் அந்த கோஷம் இன்றைக்கு மாறியிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே தான் இன்றைக்கு இந்தியாவிலே 5 மாநிலங்களுடைய தேர்தல் என்று வருகிற போது நிச்சயமாக எப்படி இமாச்சல் பிரதேசத்திலே அவர் தோற்றார்களோ, கர்நாடகத்திலே எவ்வளவு முயற்சி எடுத்து பார்த்தாலும்
பாரத பிரதமர் கர்நாடகத்திலே தேர்தல் பிரச்சாரம் பண்ண மாதிரி ஒரு பிரதமர் கூட பண்ணிருக்க முடியாது. மைல் கணக்கிலே நாள் கணக்கிலே நடந்தே சென்று வாக்கு கேட்டார் பிரதமர். ஆனால் அப்படி இருந்தும் கூட கர்நாடகத்திலே படுதோல்வி அடைகிற நிலைமையை கர்நாடக வாக்காளர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது பிஜேபிக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய தோல்வி. அதே தான் 5 மாநில தேர்தலையும் அவர்கள் அடைய போகிறார் என்பது இன்னைக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில தான் இந்தியா கூட்டணி என்பது ஒரு வலுவான கூட்டணியாக மாறியிருக்கிறது. அருமை தோழர் ராம் அவர்கள் சொன்னதைப் போல இந்தியா கூட்டணி உருவாவதற்கு ஒரு வழியாகவே தான் தமிழ்நாட்டிலே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் எல்லாம் இணைந்து கடந்த 6-7 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே நாம் செயல்பட்டு இருக்கிறோம். 2019 தேர்தல், 2021 தேர்தலிலே பாஜக அதோடு சேர்ந்திருக்கிற கூட்டணி கட்சிகளை படுதோல்வி அடைந்து செய்திருக்கிற அந்த பயணத்தினுடைய அடுத்த கட்டம்தான் 2024 நாடாளுமன்றத்திலேயும் அதை வீழ்த்துகிற மகத்தான பணியினை இந்த அணி செய்ய போகிறது. நிச்சயமாக இந்த அணிக்குள்ளே சில வேறுபாடுகள் இருக்கக்கூடும். ஒரு இந்தியா கூட்டணி என்கிற கட்சி விரிவான கூட்டணி ஏற்படுகிற போது எல்லா கட்சிகளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். எல்லா கட்சிகளும் எல்லா கொள்கையிலும் ஒத்த கொள்கை ஒரே மாதிரி கொள்கை இருக்க முடியாது. ஆளுகிற கட்சிகளாக இருக்கிறது, சிலது எதிர்கட்சிகளாக இருக்கிறது. ஆட்சியில இருக்கிறவர்களுக்கும் எதிர்கட்சியாக இருக்கிறவர்களுக்கும் சில நேரங்களில் பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது. அதைத்தான் தோழர் ராம் அவர்கள் சொன்னார்கள், இப்படியான முரண்பாடுகள் இப்படியான வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அவைகளையெல்லாம் ஒழுங்குபடுத்தி இந்த ஒற்றுமையை உறுதி செய்து 2024 நாம் பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்கிற அந்த அந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறார். ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்த வரையில், இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரையில் நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்பதிலே நாம் எப்படி உறுதியாக இருக்கிறோமோ, தேர்தலில் முறியடிப்பதற்கு எப்படி இந்த மகத்தான ஒற்றுமை தேவைப்படுகிறதோ, அதை விட அதிகமான தேவை என்னவென்று சொன்னார். அதை நிறைவேற்றுகிற அதே நேரத்தில் பாஜக என்கிற அந்த இந்துத்துவ அரசியலை, அந்த RSS என்கிற அதனுடைய கருத்தியலை இன்னைக்கு ஒவ்வொரு பெரும்பான்மை சிறுபான்மை மக்கள் மத்தியிலே ஒரு செய்கிற அந்த வெறுப்பு அரசியல் என்கிற அந்த கருத்தியலை ஆணிவேரோடு அறுக்கிற அந்த மகத்தான கடமை நமக்கு முன்னாலே இருக்கிறது என்பதை மட்டும் இந்த நேரத்திலே சொல்லி இந்த அளவுக்கு இந்த சிறப்பான கருத்தரங்கத்தை நடத்தியிருக்கிற அத்துணை தோழர்களுக்கும் நன்றி தெரிவித்து, அதே போல இந்த சிறப்பான உரையை ஆற்றுவதற்கு வந்து உரையாற்றிய தோழர் ராம் அவர்களுக்கும் தோழர் வெங்கடேசன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.